இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ப்ரெஸ் கவுன்சில் ஆக்ட் 1978. ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, பத்திரிகை சுதந்திரம், அதோட ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அதை பாதுகாக்கிறதும், அதோட தரத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் அதோட முக்கியமான நோக்கம். தென் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவோட டெமோக்ரஸியோட ஃபோர்த் பில்லர் வந்து ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்திய ஜனநாயகத்தையும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இது ரெண்டுத்தையும் பாதுகாக்கிறது முக்கியமான பொறுப்பு வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. ப்ரெஸ் கவுன்சிலோட சேர்மன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர். அதில் வந்து ராஜ்யசபாவிலேருந்து ஒருத்தரும் லோக்சபாவிலேருந்து ஒருத்தரும், அம்ம ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் செலக்ட் பண்ணுற ஒரு பர்சனும் வந்து சேர்மனாக வந்து ப்ரெஸ் கவுன்சிலுக்கு இருப்பாங்க. அந்த 3 சேர்மனை தவிர ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் 28 பேர் இருப்பாங்க. அதில் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து 3 பேரும், லோக்சபா மெம்பர்ஸ் வந்து 4 பேரும், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு 7 பேரும், அம்மா எடிட்டர்ஸ் வந்து ஒரு 6 பேரும், ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் வந்து 3 பேரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஏஜென்சியில் உள்ள ஒருத்தரும், அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து பண்ணிகிட்ருக்காங்களே பிஸ்னஸை, அதுலேருந்து ஒரு 6 பேரும் வந்து செலக்ட் பண்ணி டோட்டலாக வந்து 20 மெம்பர்ஸ் வந்து அந்த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் மெம்பரில் வந்து இருப்பாங்க. ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரோட ஃப்ரீடமை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதாவது பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர் அண்டு ஜேர்னலிஸ்டோட ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா.